श्री गुरुभ्यो नमः हरिः ओम् ओम् नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः द्वितीयोऽध्यायः देशबन्धश्चित्तस्य धारणा तत्र प्रत्येकदानता ध्यानम् तदेवार्थमात्रनिर्भासम् स्वरूपशून्यमिव समाधिः त्रयम् एकत्र संयमः तज्जया प्रज्ञालोकः तस्य भूमिषु विनियोगः त्रयम् अन्तरङ्गम् पूर्वेभ्यः तदपि बहिरङ्गम् निर्वीजस्य व्युत्थाननिरोधसंस्कारयोरविव प्रादुर्भावो निरोधक्षणचित्तान्वयो निरोधपरिणामः तस्य प्रशान्तवाहिता संस्कारात् सर्वार्था एकाग्रतयोः क्षणोदयो चित्तस्य समाधिपरिणामः शान्तोदितो तुल्यप्रत्ययो चित्तस्य एकाग्रतापरिणामः एतेन भूतेन्द्रियेषु धर्मलक्षणवस्थापरिणामा व्याख्याताः शान्तोदित अव्यपदेश्य धर्मानुपाती धर्मी क्रमान्यत्वम् परिणामान्यत्वे हेतुः परिणामत्रयसंयमात् अतीतानागतज्ञानम् शब्दार्थप्रत्ययानाम् इतरेत्र अध्यासात् सङ्करः तत्प्रैभागसंयमात् सर्वभूतभूतऋतज्ञानम् इतरेतराध्यासात् सङ्करः तत्प्रैभागसंयमात् सर्वभूतऋतज्ञानम् शब्दार्थप्रत्ययानाम् इतरेतर अध्यासात् सङ्करः तत्प्रैभागात् संयमात् तत्प्रविभागसंयमात् सर्वभूतऋतज्ञानम् सङ्करः तत्प्रविभागसंयमात् सर्वभूतऋतज्ञानम् शब्द अर्थप्रत्ययानाम् इतरेतर अध्यासात् सङ्करः तत् प्रविभागसंयमात् सर्वभूतऋतज्ञानम् शब्द अर्थ प्रत्ययम் शब्दம் சொல் அர்த்தம் பொருள் அந்த பொருளுள்ள விஷயம் சொல் பொருள் விஷயம் இது மூணுமே சொல் பொருள் அர்த்தம் பொருள் பிரத்தியம் என்னாலே ஞானம் சொல் பொருள் ஞானம் இப்படி இந்த மூணுமே இத்திர எத்திர அத்தியாசாத் ஒன்று இன்னொன்னுத்தினால ஏற்றி பார்க்கப்படுறதா இருக்கிறதுனால ஒன்று இன்னொத்தோட சம்பந்தப்படுத்தி பார்க்கறதா இருக்கிறதுனால அதை பிரிக்க முடியாத சங்கரக ஒரு கலப்பு உண்டாயிடுது சங்கரமானது உண்டாயிடுது ஏன் சப்தமும் அர்த்தமும் வேற வேற பாணின்னு சொல்லி சொன்னா நமக்கு பாணி ஆக்கார புத்தியோட தான் பாணி அப்படிங்கிறது உண்டாருது பாணிங்கிற சொல்லு வேற பாணிங்கிற ஞானம் வேற பாணிங்கிற பொருள் வேற இருந்தாலும் நமக்கு எப்படி ஆடுறது மூணுமே பிரிவில்லாததாக ஒரு கூட்டு மாதிரி தோன்றது அப்படி தத்பிரிவாக சம்சயமா அதை பிரித்து பார்த்து சொல் பொருள் ஞானம் இது மூணுத்தையும் பிரித்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை பிரித்து பார்த்து அதில் சையமம் பண்ணினோம்னா ஒன்று ஒன்றுத்தையும் சையமம் பண்ணினோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் சர்வபூத ருத ஞானம் எல்லா பூதங்களும் எல்லா ஜீவராசிகளும் என்னென்ன பாஷையில் பேசுறதோ கிளி பாஷையாக இருக்கட்டும் காக்கா பாஷையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எல்லா பாஷையும் நமக்கு தெரியும் காக்கா பாஷைன்னா கா காக்கான்னு நல்லுத்தையும் போட்டு பேசுவோம் தமிழில் அந்த மாதிரி இல்லை காக்கா பேசுகிற பாஷை எல்லா பாஷையும் நமக்கு புரியும் தத்ர வாக் வர்ணேஷு ஏவ அர்த்தவதி ஸ்ரோத்ரம் ச த்வனி பரிணாம மாத்திர விஷயம் பதம் புனக நாத அனுசம்ஹார புத்தி நிகிராஷம் இது வாக்கு துவனி பதம் இந்த மூணு சொல் இருக்கு மூணு விஷயம் இருக்குங்க வாக்கு எப்படிப்பட்டதா இருக்கு வாக்கு வர்ணேஷு ஏவ அர்த்தவதி வாக்கானது வர்ணங்களை வெளிப்படுத்துறது வர்ணாத்மகமா என்ன சொல் இருக்கோ கட்டப்பட்டாதி இந்த வெளிப்படுத்துறது தான் பிரயோஜனமா இருக்கு ஸ்ரோத்ரம் ச துவனி பரிணாம மாத்திர விஷயம் ஸ்ரோத்ரமானது துவனிகளை என்னென்ன சத்தமானது மாற்றமானது உண்டாருதோ அது மாத்திரம்தான் கிரகிக்கும் பதம் புனக நாத அனுசம்ஹார புத்தி நிகிராஹியம் பதமானது என்ன பண்றது நாத அனுசங்கிராஹியம் அப்படின்னு சொல்லிங்கன்னா நாதம்னா வர்ணம் வர்ணத்தோட பொருளோட புத்தியானது வர்ணம் பொருளோட சம்பந்தமானது அந்த ஞானமானத்தை உண்டு பண்ணும் வர்ணம் வர்ணம்னா அந்த சொல்லு
சொல் பொருள் ஞானம், அது மூணுத்த அந்த சொல்லோட பொருளோட ஞானத்தை நமக்கு உண்டு பண்ணும். பதம் நிக்ராஜம் வர்ணஹா ஏக சமய அசம்பவி அசம் ஏக சமய அசம்பவித்வாத் பரஸ்பர நிரனுகிரக ஆத்மான தே. பதம் அசம்ஸ்பிருஷ்ய அனுபஸ்தாப்ய ஆவிர்பூத ஸ்திரோபூதச்சைதி பிரத்யேகம் அபதரூபா உச்சந்தே. வர்ணாஹ ஏக சமய அசம்பவித்வாத், ஏக சமய அசம்பவித்வாத் அப்படின்னா வர்ணங்களானது ஏக சமய அசம்பவித்வாத் ஒரே சமயத்துல தான் அத உச்சாரணம் பண்ணணும். பா நை அப்படின்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்ல. பானை பூர்வ அப்பறத்தோட முன்னாடி பின்னாடி இருக்கிற சொல்லோட சம்பந்தம் இருக்கணும். அவிலம்பேன உச்சாரியா அப்படின்னு இத அர்த்த சங்கரத்தை படிச்சோம். அவிலம்பேன உச்சாரிய பிரிவில்லாம தொடர்ச்சியா சொல்றது, அதுக்குதான் அங்க ஆகாங்ஷா யோகியதா சந்நிதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி அந்த சந்நிதியானது இருக்கணும். பாதம் அசம்ஸ்பிருஷ்ய அனுபஸ்தாப்ய ஆவிர் பூத திரோபூதச்சேதி. அப்படி பதமானது தோற்றமடையிறது, அந்த பதமானது ஒன்னொன்னத்தோட சம்பந்தப்படுறது, அந்த பதத்தை நாம வந்து உச்சாரணம் பண்றோம், உச்சாரணம் பண்ண பதமானது முடிஞ்சு போறது. க அப்படின்னு ககாரம் உற்பத்தி ஆறுது, ககாரம் நஷ்டமாறுது. இப்படி இந்த மாதிரியாக பிரத்யேகம் அபத ரூபா உச்சந்தே. அப்போ ஒரு பதத்துல இருக்கிற ஒன்னு ஒண்ணுமே பதமா இருக்க முடியாது. பதம் பானை அப்படிங்கிறத பா நை இது ரெண்டுமே பதம் இல்லை, ரெண்டுமே சேர்ந்தாதான் பதம். பா அப்படிங்கிறது அபதம், நை அப்படிங்கிறது அபதம். அப்படி பிரத்யேகம் அபத ரூபா உச்சந்தே வர்ணாக புனக ஏகைக்க பதாத்மா. அப்படி வர்ணமானது அந்த ஒரு ஒரு சொல் அந்த ஒரு ஒரு எழுத்தும் இருக்குல்ல அதுக்கு வர்ணம்னு பேரு. சர்வ அபிதான சக்தி பிரசிதக, அது கூட்டா பிரயோகம் பண்ணும் பொழுது அது எந்த விஷயத்தை குறிக்கிறதோ அந்த விஷயத்த அது நமக்கு போதிக்கக்கூடிய சக்தி உடையது. சககாரி வர்ணாந்தர பிரதியோகித்வாத் வைஸ்வரூபியம் இவ ஆபன்ன. அப்படி வேறொன்னத்தோட சம்பந்தப்பட்டு அது எப்படி பண்றது, அந்த சக்தியானது வர்ணாந்தர பிரத்தியோகித்வா அது இன்னொரு வர்ணத்துக்கு பிரத்தியோகியா இருக்கிறதுனால ஆதாரமா இருக்கிறதுனால அது என்ன பண்றது, வைஸ்வரூபியம் இவ ஆபன்ன, அது எல்லா விஷயத்தையும் எண்ணிக்கை இல்லாத விஸ்வரூபம்னா எண்ணிக்கை இல்லாத பதம். ரெண்டு வர்ணங்களானது ஒன்று சேரும்போது கணக்கு வழக்கு இல்லாத சொற்கள் நீங்க உண்டு பண்ண முடியும். பொருள் இருக்கலாம் பொருள் இல்லாமல் இருக்கலாம், சொற்கள் உண்டு பண்ண முடியும். க ந இக்கு பா நெய் பானை அப்படிங்கிறது ஒரு சொல்லு, பை அப்படிங்கிறது இன்னொரு சொல்லு, அப்புறம் நெய் இன்னொரு சொல்லு, நெய்ப்பா அப்படிங்கிறது இன்னொரு சொல்லு, நபை அப்படிங்கிறது இன்னொரு சொல்லு, பானை அப்படிங்கிறதுல இதே ரெண்டு இந்த நாலு எழுத்துலையும் வச்சுட்டு பா ப ஆகாரம் அப்புறம் நெய் ஐ நா இந்த நாலுத்தையும் வச்சுட்டே நான் என்ன பண்றேன், பல வகையான சொற்களை கிரியேட் பண்றேன். சிறிது பொருள் இருக்கும் பொருள் இருக்கிறோம், ஆனா அசங்கியம் வைஸ்வரூபியம் இவ ஆப்பண்ண அப்படின்னா அசங்கியம் எண்ணிக்கைக்கு அட்டுப்படாத வகையில பலதான் இருக்கிறது. பூர்வச்ச உத்தரச்ச பூர்வேன விசேஷ விசேஷே அவஸ்தாபிதை தேவம் பகவோ வர்ணாக, முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி அந்த சம்பந்தத்தை ஒரு சொல்லு இன்னொரு ஒரு வர்ணம் இன்னொரு வர்ணம் இந்த முன்னாடி பின்னாடி வைக்கிறதுனால அது புது புது சொல்லா உண்டாருது. இதை மாத்தி மாத்தி வைக்கிறதுனால புது புது சொல்லா புது புது விஷயத்த நமக்கு ஞானத்தை உண்டு பண்றது. பகவோ வர்ணாக பல வகையான கிரம, ஆனா இருந்தாலும் ஒரு விஷயத்த இது நினைவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி பானை அப்படிங்கிறத பானைய பானைங்கிற பொருளை சுட்டி காட்டணும்னு சொல்லி சொன்னா அந்த கிரமத்துல இருந்தா தான் பானை அப்படிங்கிறது வர்ணமானது அந்த கிரமத்துல உச்சாரணம் பண்ணதான் பானைங்க ஞானத்தை உண்டு பண்ண முடியும். பா நெய் அந்த பானை அப்படிங்கிற சொல்லு ஒன்னா இருந்தா தான் கிரமத்தை அனுசரிச்சிருந்தா தான் பானைங்கிற ஞானம் உண்டாக முடியும். நெய்ப்பா அப்படின்னா அது பானை ஞானத்தை உண்டு பண்ண முடியாது. அதனால கிரம அனுரோதினோ அர்த்த சங்கேதேன அனவச்சின்னா இது இயந்தே இயந்த ஏதே சர்வ இயந்தே ஏதே சர்வாபிதான சக்தி பரிப்ருதாக ககார ஔகார விசர்ஜனீயாக சாஸ்நாதிமந்தம் அர்த்தம் தியோதயந்தி. இந்த கிரம அனுரூதியா இருக்கிறதுனால ஒரு
கிரமத்தை ஒரு முறைய கடைபிடிச்சு அந்த வர்ணங்களை நாம உச்சாரணம் பண்ணினோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இது இப்படிப்பட்ட கிரமத்துல இருக்கிறது அப்படிங்கறதுனால இந்த மாதிரியான ஒரு பொருளை நமக்கு உபதேசம் பண்றது அப்படின்னு ஆகிடும். எப்படி அப்படின்னா ககாரம் ஔகாரம் விசர்க்கம் கௌஹு அப்படின்னு. கௌஹு அப்படின்னா மாடு, மாடுன்னா ஸ்நாஸ்நாதி மத்துவம் ஆடு தசை உள்ளது, ஆடு தசை உள்ளது அப்படின்ட்டு. ஆடு தசைனா சதை, இங்க ஆடுறதா இருக்கிற அந்த தோல் இருக்கிற தோல் பாகம் இருக்கிறது மாடு. அந்த மாட்டை நமக்கு கௌஹு அவிலம்பேன கிரமானுரோதினா உச்சாரணம் பண்ணணும். அது பிரிச்சு பிரிச்சு கௌ கோ க அப்படின்னு சொன்னா புரியாது, அவிலம்பேன உச்சாரணம் பண்ணணும், பிரிக்காம உச்சாரணம் பண்ணணும் கௌஹு அப்படின்ட்டு. அது மாத்திரம் இல்லாம கௌஹு ஔ கஹ அப்படின்னு பிரயோகம் பண்ணக்கூடாது, கிரமானுரோதியாக இருக்கணும். அப்படி இருந்தா அது அந்த பொருளை நமக்கு தியோதனம் பண்ணும், அது சுட்டி காட்டும். இந்த ஏத்தி அப்படின்னா இதுதான் இப்படிப்பட்டதுதான் அப்படிங்கிறது இங்க நிச்சயம் பண்ணப்படுறது. இந்த மாதிரி எண்ணிக்கையுடையதான் இப்படிப்பட்டதுதான் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயம் பண்றது. தது ஏதேஷாம் அர்த்த சங்கேத்தேன அவச்சின்னானாம் உபசம்ஹிருத துவனிக்கிரமானாம் ய ஏகோ புத்தி நிர்பாசக தத் பதம் வாசகம் வாச்சியத்து சங்கேத்திய சங்கா சங்கா இத்தியதே சங்கேத்தியதே சங்கேத்தியதே அப்படின்னு சொன்னா சங்கா வார்த்தது அது அந்த நமக்கு சங்கியா குறிக்கிறது சுட்டி காட்டுறதுன்னு அர்த்தம். சமைக்கே அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த சங்கியா சுட்டி காட்டுறது என்ன அப்படின்னா இந்த மாதிரியான பொருளை நாம வந்து அவிலம்பாம உச்சாரணம் பண்ணும்போது தது ஏதேஷாம் அர்த்த சங்கேத்தேன அர்த்த சங்கேத்தேன அவச்சின்னானா உபசங்கிருத்த துவனிக்கிரமானாம் இந்த மாதிரியான ஒரு பொருளோட சுட்டி காட்டுறதான இந்த ஒரு துவனிய இந்த கிரமத்துல உச்சாரணம் பண்ணும்போது எந்த கிரமத்தை சொல்லியிருக்கோ அந்த கிரமத்துல உச்சாரணம் பண்ணும்போது ய ஏகோ புத்தி நிர்பாசக அப்படி எந்த புத்தி அது தோற்றுவிக்கிறதோ தது பதம் வாசகம் வாச்சியஸ்ய அதுதான் எந்த சொல்லுனால நாம சொல்றோமோ அந்த சொல்லுக்கு பொருள் அது. அவிலம்பமா எது உச்சாரணம் பண்ணியிருக்கோமோ அந்த துவனி எந்த துவனியை உண்டு பண்ணியிருக்கோமோ அந்த துவனியோடைய பொருளாறுது வாச்சகம் பொருளாறுது வாச்சியத்திய அந்த சொல்லுக்கு சங்கா இத்திய சங்கேத்தியதே அதனால அது சுட்டி காட்டப்படுறதா ஆறுது. தது ஏகம் பதம் ஏக புத்தி விஷய ஏக பிரயத்தன ஆக்ஷிப்தம் அப்படி இந்த பிரயோகமானது எப்படிப்பட்டதா இருக்கு, ஒரு சொல்லு ஒரு பிரயோகம் ஒரு புத்தி, ஒரு சொல்லுனால ஒரு புத்தி தான் நமக்கு உண்டாருது, ஒரு சொல்லு ஒரு தரம் பிரயோகம் பண்ணப்படுறது ஒரு மாதிரி பிரயோகம் பண்ணப்படுறது ஒரு புத்தி உண்டு பண்றது. இப்படி அபாகம் அக்ரமம் அவர்ணே அவர்ணம் பௌத்தம் அந்திய வர்ண பிரத்யய வியாபார உபஸ்தாபிதம் பரத்ர பிரதிபிபாத விஷயா வர்ணைஹி ஏவ அவிதீயமானைஹி ஸ்ரூயமானஶ்ச ஸ்ரோத்ருபிஹி அநாதி வாக் வ்யவஹார வாசனா அனுவித்தயா லோக புத்தியா சித்தவத் சம்ப்ரதிபத்யா ப்ரதீயதே அப்படி அபாகம் பிரிக்காம அக்ரம் கிரமத்தை மாத்தாம அவர்ணைஹி வர்ணங்களை கரெக்டா பிரயோகம் பண்ண வர்ணம் இல்லாம பிரயோகம் பண்ணாம அப்படி ஒழுங்கா என்ன பிரயோகம் பண்றோமோ அந்த பிரயோகத்தினால பௌத்தம் புத்தியில உண்டார ஒரு ஞானம் அந்திய வர்ண பிரத்திய வியாபார உபஸ்தாபிதம் கடைசி வர்ணத்தை நாம சொல்லி முடிக்கும் போது பா நை அப்படின்னு பா அப்படின்னு சொல்லும் போது நமக்கு உண்டாருதுல பானிங்கிற ஒரு சின்ன சொல்லு எலிஃபேண்ட் அப்படிங்கிறான் இங்கிலீஷ்ல ELEPHANT எலிப அப்படிங்கிற வரைக்கும் அந்த ஞானம் உண்டாருது. எலிஃபேண்ட் அந்த வார்த்தை அப்படி முடியும் போதுதான் நமக்கு ஞானமானது உண்டாருது. அப்படி பா நை இந்த நாய் நை ஆனது முடியும் போதுதான் ஸ்போட்டமானது உண்டாருது. அந்த சொல்லோட ஸ்போட்டம் அப்படிமா சப்த பிரம்மம் அப்படிமா அந்த சப்த பிரம்மமானது உண்டாருது. சம்ஸ்கிருத வியாக்கரண சாஸ்திரத்தை சொல்லப்பட்ட ஸ்போட்டவாதமும் இங்க சொல்லப்பட்ட ஸ்போட்டவாதமும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இங்கேயும் ஸ்போட்டத்தை ஒத்துக்கிறாங்க. அந்த கடைசி சொல்லானது அதோட சேரும் போது அதுதான் கடைசியா இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அது வெடிக்கிறது. அந்த வெடிக்கிறதுனால அந்த சொல்லு தன்னுடைய பொருளை பிரதிபலிக்கிறது. பரத்தர பிரதிபிபாத இஷையா ஒரு சொல்ல நாம இப்படி அவிலம்பமா ஒரு துவனியில நம்ம உச்சாரணம் பண்றோம். அது எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா துவனி சொல்ல நாம பிரயோகம் பண்றது எதுக்கு அப்படின்னா பாஷையை எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னொருத்தருக்கு
ஞானத்தை உண்டு பண்றதுக்கு நான் என்னத்தை சொல்லணும்னு நினைக்கிறேனோ அது நான் அவனுக்கு சொல்ல விரும்புறேன். அதுதான் பாஷை. அதனால வர்ணைகி ஏவ அவிதீயமானி, இப்படி வர்ணங்களானது இப்படி இந்த மாதிரியாக சொல்லப்படும் போது, உபயோகப்படுத்தப்படும் போது, அதை கேட்கும் போது ஸ்ரோத்ருபிகி யாரு கேட்கிறாங்களோ அவங்களுக்கு அனாதி வாக் வியவஹார வாசனா அணுவித்யா, பல ஜென்மங்களா இதே பானை பானினா இந்த விஷயம்தான் அப்படிங்கிற புத்தியானது, அந்த சொல்லோட அந்த சொல்லோட பொருளானது சம்பந்தப்பட்டது இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆறுது, லோக புத்தியா விவகாரத்திலையும் பார்க்கிறோம். பானை எடுத்துட்டு வா அப்படின்னு பெரியவங்க சொல்லும்போது இன்னொருத்தர் கொண்டு வராரு, தாத்தா சொல்லும் போது அப்பா கொண்டு வர்றத பையன் பார்த்து புரிஞ்சுக்கிறான். இது லோக புத்தின்னு சொல்லி சொல்லப்படுறது. அப்படி இந்த மாதிரி விருத்த விவகாரத்தாலையும் புரிஞ்சுக்கிறது சித்தவது, புத்தியில நமக்கு நிலைப்பட்டிருக்கு பானைனா இந்த பொருள் அப்படின்ட்டு. அப்படி எந்த பொருளான நிலைப்பட்டிருக்கோ சம்பிரதிபத்தியா பிரதீயதே, அது இப்போ நமக்கு அந்த ஞானமானது அந்த சொல்லு அந்த சொல்ல கேட்ட உடனே அந்த ஞானமானது உண்டாகுது. தஸ்ய சங்கேத புத்திதக பிரவிபாக ஏதாவதாம் ஏவம் ஜாத்தியக அனுசம்ஹாரக ஏகசிய அர்த்தசிய வாசகைதி. நமக்கு இப்ப என்ன உண்டாகும், இந்த சொல்லு இந்த பொருள் இந்த மாதிரியான பிரயோகம் பண்ணப்பட்டதுன்னா இந்த பொருளை குறிக்கும் அப்படின்ட்டு. இந்த சொல்லு இந்த மாதிரியான பிரயோகம் பண்ணப்பட்டதுன்னா இந்த பொருளை குறிக்கும் அப்படின்னு நமக்கு உண்டாகும். ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரே சொல்லா இருக்கலாம் ஆனா அந்த சொல்லு ஒரு மாதிரி பிரயோகம் பண்ணப்பட்டதுன்னா அதுக்கு அர்த்தம் வேற மாதிரியான துவனிக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். நம்ம சொல் சொல் பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற சொல்லோட துவனிக்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன் கண்ணா இங்க வா அப்படின்னு சொல்லி சொன்னா, கண்ணா அப்படின்னா அன்பா கூப்பிடுறாங்கன்னு, கண்ணா அப்படின்னா ஒரு கோபம், அந்த துவனியானது அர்த்தத்தை மாத்திடுறது. அப்படி அந்த ஸ்ருயமான அபிதீயமானி இந்த மாதிரியான அந்த துவனியோட சம்பந்தப்படும் பொழுது ஏதாவதாம் ஏவம் ஜாத்திக்க அனுசம்ஹாரக, இந்த பொருளானது இப்படிப்பட்ட நிலையில பிரயோகம் பண்ணப்பட்டது எனக்கு இந்த மாதிரியான ஞானத்தை கொடுக்கறது. இது ஒரு பொருளுக்கு, ஒரு பொருள் துவனி மாற்றத்தினால உண்டாருது. ஆனா இதே ஒரே சொல் வந்து நிலை மாற்றத்தினால இடம் மாற்றத்தினால வேறு மாதிரி பொருளை கொடுக்கும். லவணம் ஆணைய அப்படின்னு சொல்லி சொல்லும்போது லவணம் லவணம்னு சொல்லி சொல்ல மாட்டான், இவன சைந்தவம் ஆணைய அப்படிமா. சைந்தவம்னா லவணம் உப்புன்னு பேரு. அப்ப சைந்தவம் சிந்து தேசத்துல உண்டான குதிரைக்கும் சைந்தவம். அப்போ குதிரை எங்க குதிரைய கேட்கிறோம் எங்க உப்ப கேட்கிறோம் அந்த பொருள் அந்த இடத்துல யோக்கியதா மாறிடுறது. அப்படி சங்கேதஸ்து, அப்படி ஒரு பொருளானது அந்த பொருள் சொல்லானது அதோட சம்பந்தமானது பிரிய முடியாம நம்மளோட புத்தியில தோன்றது. அனுசம்ஹாரஹ ஏகஸ்ய அர்த்தஸ்ய வாசகைதி, அது இந்த பொருளுக்கு இந்த மாதிரியான இந்த சொல்லுக்கு இந்த மாதிரியான பொருள் இப்படி பிரயோகம் பண்ணப்பட்ட இந்த சொல்லுக்கு இந்த மாதிரியான பொருள் அப்படிங்கிறது நமக்கு புத்தியில உண்டாருது. அப்படி சங்கேதஸ்து சங்கேதம்னு சொல்லி சொன்னோமே, சங்கேதம்னா என்ன அப்படின்னா சங்கேதஸ்து பதபாசியோ இத்ரேத்ர அத்யாச ரூபக ஸ்மிருத்தியாத்மக யோ அயம் சப்தஹ சோ அயம் அர்த்தஹ இதி. யோ அர்த்த சப்த இது ஏம் இத்திர எத்திர அத்தியாச ரூப சங்கேதம். சங்கேதம்னு சொல்லி சொன்னீங்களே, சங்கேதம்னா என்ன அப்படின்னா சங்கேதம்னா சமிக்ஞை, அதாவது இந்த மாதிரியான சொல்லுக்கு இந்த மாதிரியான பொருள், இந்த மாதிரி பொருளுக்கு இந்த மாதிரியான சொல் அப்படின்னு இந்த ஒன்னு இன்னொன்னு ஏத்தி பார்க்கறது. இது சொல் பொருள் பானை அப்படிங்கறதுல நமக்கு மாறி போயிடுறது. ஓகே பானைன்னு இல்லை, இது பானைன்னு இல்லாம இந்த காட்டுவாசிங்களாம் தம் தம தம் அடிப்பான், தம் தம தம்னா யாரோ வராங்க அப்படின்ட்டு, தம் 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 அடிச்சாங்கன்னா யாரோ எதிரிங்க வராங்க அப்படின்னு பொருளிப்போம். இப்போ அவனுக்கு அந்த சப்தம் தான் கேட்கறது, அங்க ஒரு சொல்லும் இல்ல ஒரு பிரயோகமும் இல்ல, இந்த சப்தமே துவனியாத்மகமே என்ன பண்றது பாஷையா மாறிடுறது, அவனுக்கு அந்த பாஷா ஞானத்தை கொடுக்கறது. அதனால சங்கேதோ பவதி, அதனாலதான் இந்த மாதிரி துவனிக்கு இந்த மாதிரியான இந்த மாதிரி சத்தம் சத்தத்துக்கு இந்த மாதிரியான பொருள், இந்த பொருளுக்கு இந்த மாதிரியான சத்தத்தை பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கிற இந்த புத்தியானது நமக்கு உண்டாகிறது. இது ஏவம் ஏதே சப்தார்த்த பிரத்தியாக இத்திரேத்திர அத்தியாச சங்கீர் அத்தியாச சங்கீர்ணாக. அப்படி இந்த மாதிரியான இந்த சப்தமானது என்னாருது, சப்தம் அர்த்தம் இந்த ஞானமானது ஒன்று இன்னொருத்தோட ஏத்தி பார்க்கறதுனால கலப்படமான மாதிரி இருக்கு, பிரிக்க முடியாத மாதிரி இருக்கு. அது எப்படின்னு கேட்டா கௌஹு இது சப்தக மாடு அப்படிங்கிற சொல்லு, கௌஹி இது அர்த்த மாடு அப்படிங்கிற பொருள், கௌஹி இது ஞானம் அதனால உண்டார அறிவு மாடு அப்படிங்கிற அறிவு. ய ஏஷாம் பிரைபாகஜ்ஞஹ ச சர்வத்து, இப்படி இந்த மாடு சொல்லு மாடுங்கிற பொருள் மாடுங்கிற ஞானம் இதை
பிரிச்சு பார்க்கக்கூடிய புத்தி யாருக்கு இருக்கோ அவர் சர்வஜ்ஞ சர்வவித், அவருக்கு சர்வம் வேதீதி சர்வவித்தி எல்லாம் தெரிஞ்சவர். எல்லாம் தெரிஞ்சவர்னா சொல் பொருள் அதனுடைய சப்தம் சம்பந்தம் இது எல்லாத்தையும் தெரிஞ்சவர். சொல் பொருள் சம்பந்தம்னா சம்பந்தம் ஞானம் தான், அப்படியே இது எல்லாத்தையும் தெரிஞ்சவர். சர்வோபதேச சாஸ்தி வாக்கிய சக்தி விருக்ஷ இது உக்தே அஸ்தி இது கம்யதே. அது மாத்திரம் இல்ல, சர்வோபதேச அஸ்தி வாக்கிய சக்தி எல்லா பதத்திலையும் வாக்கிய சக்தியானது இருக்கு, வாக் சக்தியானது இருக்கு. இந்த வாக்கிய சக்தியானது இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, சில சொற்களை நாம வந்து பிரயோகம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மாடு மரம் அப்படின்னா இருக்கிறது, மரம் இருக்கிறது அப்படின்னு ஒரு பொருள் அர்த்தம் நமக்கு வந்துருது. கதவு அப்படின்னா கதவு திறந்திருந்தா மூடு, கதவு மூடி இருந்தா கதவு அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த கதவு 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 அப்படின்னா நம்ம உடனே திறக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவோம். இப்போ திறந்திருந்தா மூடணும், மூடினா திறக்கணும். சுவிட்சு சுவிட்சு அப்படின்னா சுவிட்சு லைட் அணைக்கணுமோ இல்லை போடணுமோ. அந்த ஒரு சொல்லு மாத்திரம் போதும் நமக்கு, அந்த சொல்லுடைய பொருள் நமக்கு அது கொடுத்துடுறது. அப்படி ந சத்தாம் பதார்த்தோ வெபிசரதி இதி, அப்படி ஒரு சொல்லோட இருத்தலானது எப்பவுமே அழிவடைகிறது இல்லை, மாற்றம் அடைகிறது இல்லை. ஒரு சொல்ல பிரயோகம் பண்ணிட்டோம்னா அது இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்தை தான் வரும். அதனால ததா நகி அசாதனா கிரியா அஸ்திதி, அதனால ஒரு சாதனை இல்லாம ஒரு செயல் இல்லாம ஒரு கிரியலா செயலானது ஒரு செயலுக்கு தேவையான சாமக்ரி இல்லாம ஒரு செயலானது உண்டாக முடியாது. ததாச்ச பசதி இத்தியுக்தே சர்வ காரகானாம் ஆக்ஷேப, பசதி சமைக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா சமைக்கிறார் அப்படின்னா என்ன, அதோட சமைக்கிறார்னு சொல்லிட்டானா அதோட சம்பந்தப்பட்ட எல்லா காரகங்களும், காரகம்னு சொல்லி சொன்னா செயல்முறைகள் செயல்ல நிலைகள், செய்பவர் செய்வடு பொருள் செய்யும் முறை எல்லாமே வந்துடுறது. அதெல்லாம் எப்படி கர்த்தா கிரியா கர்ம எல்லாமே வந்துடுறது எப்படி அப்படின்னு பார்த்தா பாருங்க, நியமார்த்தோ அணு நியமார்த்தோ அணுவாத கர்த்திரு கர்ம காரணானாம் சைத்ர அக்னி தண்டுலானாம் இதி, நியமார்த்தம் அனுவாதக இது எல்லாமே அங்கே வந்துடுறது சம்மந்தப்படுத்துறது. நமக்கு சும்மா அவங்களுக்கு புரியணும் இது இப்படிதான் இருக்கு இவங்க தான் இது பண்ணுறாங்க அப்படின்றது. பசதி அப்படின்னு சொல்லி சொன்னால் இதெல்லாம் யாராவது சமைச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியும். இருந்தாலும் என்ன சொல்லணும், சைத்திரக பசதி அப்படிங்கிறோம், சைத்திரன் சமைக்கிறான், யார் சமைக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு, கர்த்தா யாருன்னு தெரிஞ்சு போச்சு. கர்மம் என்ன அங்கே, அக்னி அக்னியில் சமைக்கிறான், நெருப்பு இல்லாமல் சமைக்க முடியுமா, கேஸ் ஸ்டவ்ல சமைக்கிறான், எதுலயோ சமைக்கிறான். இப்ப சமைக்கிற எதுல அப்படின்ற கர்மமானது அங்க செய்யறது. கரணம் எதை சமைக்கிறான், காய்கறியை சமைக்கிறான், சாதத்தை சமைக்கிறான். அப்படி சைத்திரன் சாதத்தை ஸ்டவ்வில் சமைக்கிறான், சைத்திரன் அடுப்பில் சமைக்கிறான், சைத்திரன் சாதத்தை இல்ல காய்கறியை ஹீட்டரில் சமைக்கிறான், ஏதோ ஒண்ணு. அப்போ ஒரு ஒரு கர்த்தா கர்ம கிரியா அதெல்லாம் அனுவாதத்துக்கு, மற்றதை விளக்கி சொல்றதுக்கே தவிர உங்களுக்கு ஒரு சொல்லல அந்த நிலையோட நிறுத்துறது இல்லை. விருட்டம் ச வாக்கியாசே இல்லட்டி, ரெண்டு வகையான பிரயோகம் இருக்கு. ஒன்று ஒரு சொல்லுனால மற்றதெல்லாம் சம்மந்தப்படுத்தி புரிஞ்சுக்கிறோம், இன்னொன்று ஒரு பெரிய வாக்கியத்தை பிரயோகம் பண்ற நிலையில ஒரு சொல்லாலேயே அதை நிறுத்திடுறோம். ஒரு வாக்கியத்தை பிரயோகம் பண்றோம் ஒரு சொல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு சொல்ல பிரயோகம் பண்றோம் ஒரு வாக்கியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு, ரெண்டு வகையான பிரயோகமும் இருக்கு நம்ம பார்க்கணும் லோகத்துல. திருஷ்டம் ச வாக்கியார்த்தே பதவச்சனம் பதரச்சனம் ஸ்ரோத்ரிய சந்தோ அதீதே ஜீவதி பிராணான் தாரயதி. அப்போ ஸ்ரோத்ரியஹ ஸ்ரோத்ரியஹ அப்படின்னு சொல்லி சொன்னா என்னயா, யாரு வேதத்தை படிச்சானோ அவனுக்கு ஸ்ரோத்ரியன், வேதத்தை படித்தவன் ஒரே சொல்லு ஸ்ரோத்ரியன் முடிஞ்சு போச்சு. ஜீவதி வாழ்றான், வாழ்றான்னா பிராணனை தாங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்ற, உயிரோடு இருக்கிறான்னா பிராணனை அவன் தாங்கின்னு இருக்கான், இன்னும் பிராணனை விடல அப்படிங்கிற பொருள். அப்ப அந்த பொருளை ஒரு சொல்லல, ஒரு வாக்கியத்தோட பொருளை ஒரு சொல்ல நிறுத்திடுறோம். அப்படி தத்ர வாக்கிய பதார்த்த அபிவ்யக்தி, ஒரு வாக்கியமானது ஒரு பதத்துல தோற்றம் அளிக்கிறது, ஒரு பதத்துல அந்த ஞானத்தை கொடுத்துறது. ததா பதம் பிரவிபஜ்ய வியாக்கரணியம் கிரியாவாச்சகம் காரக வாச்சகம் வா, அப்படி இந்த பதமானது நாம புரிச்சு பிரிச்சு புரிஞ்சுக்கலாம் எப்படி பிரயோகம் பண்ணணும் எந்த மாதிரி பிரயோகம் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்யதா பவதி
அஸ்வஹ அஜாபய இது ஏ மாதிஷு நாமாக்கியத நாமாக்கியதா நாமாக்கியாத சாரூப்பியாத் அனிர்ஞாதம் கதம் கிரியாயாம் காரகேவா வியாக்ரியதே இதி தேஷாம் சப்தார்த்த பிரத்யானாம் பிரயோகம் இல்லாட்டி பவதி அஸ்வஹ அஜாபய இந்த மாதிரி சொல்கள்லாம் பவத்தி அட்லீஸ்ட் விட்டுருங்க அந்யதா பவதி அப்படின்னு அவர் சொல்லியிருக்கு அஸ்வஹ அஜாபய மாடு குதிரை அப்படின்லாம் சொல்லி சொல்லும்போது அல்ல ஒரு பிரயோகமும் இல்லாத என்னத்தையும் என்னத்தை சொல்றது யாரு என்ன ஒரு சம்பந்தமும் இல்லாத இருக்கிறதுனால நமக்கு சப்தார்த்த பிரத்யேக ஞானமானது உண்டாகிறது இல்லை அந்த பிரயோகமானது இங்கே தோன்றது இல்லை ததியதா எப்படின்னு சொல்லி சொன்னா ஸ்வேததே பிரசாத பிராசாத இது கிரியார்த்த அப்போ இந்த கிரியா காரக வாச்சகமானது கிரியா வாச்சகம் காரக வாச்சகமானது நம்ம பிரயோகத்தோட புரிஞ்சுட்டு நம்ம சொல்லணும் இல்லாட்டி அதுல சம்பந்தமே உண்டாகிறது இல்லை எப்படி சம்பந்தம் உண்டாகும் ஸ்வேததே பிராசாத கிரியார்த்த ஒரு செயலை குறிக்கிறது என்னது ஸ்வேததே பிராசாத வெள்ளை அடிக்கப்படுறது வெளுக்கிறது என்னது பிரசாதம் அந்த பிரசாதம் மாளிகை மாளிகை வெளுக்கின்றது அப்படின்னு சொல்லிக்கிறோம் வெள்ளை அடிக்கப்படுறது அப்படின்னு அர்த்தம் ஸ்வேத பிராசாத இது காரகார்த்த சப்த காரகார்த்தம் இது என்னது ஸ்வேத பிராசாத அந்த பிரசாதமானது மாளிகையானது எப்படிப்பட்டதா இருக்கு வெளுப்பா இருக்கு வெள்ளை மாளிகை ஒயிட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கிரியா காரகாத்மா ததர்த்த பிரத்யட்ச கஸ்மாத் கிரியா காரகாத்மா ததர்த்த பிரத்யட்ச கஸ்மாத் அப்போ கிரியா காரகாத்மாவா இருக்கிறது அதனுடைய பொருளை சுட்டி காட்டுறது அதனுடைய ஞானத்தையும் நமக்கு உண்டு பண்றது கஸ்மாத் எப்படி அப்படின்னு கேட்டா சோயம் இது அபிசம்பந்தாது ஏகாக்கார ஏவ பிரத்ய சங்கேத இது அவன் இவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றான் அவன் இவன் அப்படிங்கும் போது அவன் இவன் தான் அப்படிங்கிற ரத்தி அப்படிங்கிறது சாதாரணமா வந்துருச்சுன்னு சொல்லிட்டோம் அப்போ அவன் இவன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்ன ஆறு அவன் சொல்லப்பட்டதும் இவன் சொல்லப்பட்டதும் ஒரே ஆகாரம் ஒரே உருவம் உடையவன் வேற வேற இல்லை அவன் வேற இவன் வேற இல்லை அவன் இவன் தான் அப்படிப்பட்ட ஏகாகார பிரத்தியமானது நமக்கு புத்தியில தோன்றது சுட்டி காட்டப்பட்டதா ஆறுது எஸ்து ஸ்வேதோ அர்த்தக ச சப்த பிரத்தியோகோ ஆலம்பினி பூதக எது சேவ வெள்ளை அப்படிங்கிறதாக சொல்லப்பட்டதோ ஸ்வேதக அப்படின்னு வெளுப்பா சொல்லப்பட்டதோ அந்த வெளுப்புன்னு சொன்னது எது மாளிகை அந்த மாளிகையோட வியாபிக்கப்பட்டதா அந்த மாளிகை அது வியாபிச்சதா இருக்கு அந்த சொல்லானது சஹி சுவாபி சஹி சுவாபிர் அவஸ்தாபிஹி விக்ரியமான ந சப்த சககத ந புத்தி சககத அப்படி அது அந்த தன்னுடைய அவஸ்தையில இருந்து வேறுபட்டதுன்னா வெள்ளை மாளிகை அப்படிங்கிறது சம்பந்தமே இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதனுடைய பொருளோட சம்பந்தப்படுத்தி நமக்கு அறிவு ஞானத்தை உண்டு பண்ணாதது நமக்கு சப்தத்துக்கு உபயோகமானதும் இருக்காது புத்திக்கும் உபயோகமாக இருக்காது ஞானத்தையும் கொடுக்காது அந்த சப்தத்தோட பொருளையும் கொடுக்காது அதனால ஏவம் சப்தம் ஏவம் பிரத்யக ந இத்தர சகதகை தீ ந இத்தர இத்தர சகதகை இப்படி சொல்லு இப்படிப்பட்ட பொருள் இந்த ரெண்டுமே ஒன்று இன்னத்தோட சம்பந்தம் இல்லாது அப்படின்னா என்ன அர்த்தம் ஆறுது இங்க சொல்லும் பொருளும் வேற அப்படின்னு நிரூபணம் பண்ணியாச்சு சொல்லும் பொருளும் வந்து வேற வேற இப்போ நம்ம சொல் பொருள் ஞானம் மூணுமே வேற வேற அப்படிங்கறத நிரூபணம் பண்ணணும் சொல் இந்த பொருளை குறிக்கல அப்படின்னு சொல்லி இந்த சொல் வேற இந்த பொருள் வேற ரெண்டுமே ஒன்னா ஒரே இடத்துல பிரயோகம் பண்ணப்படுறது இல்லைன்னா சககதகன்னா ஒரே இடத்துல பிரயோகம் பண்ணப்படுறது இல்லை அப்போ சொல்லு வேற பொருள் வேற அப்படின்னு ஞானம் வந்து உண்டாடுறது நமக்கு இப்போ அந்யதா சப்தோ அந்யதா அர்த்தக அந்யதா பிரத்யேதி விவாக அதனால என்னாருது வேற மாதிரியான சொல்லு வேற மாதிரியான பொருள் வேற மாதிரியான ஞானம் அப்படின்ட்டு இந்த பாக பிரயோகமானது இந்த வேற்றுமையானது நமக்கு தோன்றது இவம் தயவாக சையமாத யோகினக சர்வபூத ருத ஞானம் சம்பத்தியதை இது அப்படி இந்த இந்த ஒரு ஒரு சொல்லிலும் சொல் சொல் பொருள் அதனுடைய ஞானம் இதில் ஒன்று ஒன்றுத்தையும் தனித்தனியாக யார் சையமத்தை செய்கிறாங்களோ தாரண தியான சமாதியை செய்கிறாங்களோ அதனால உண்டாகிறது என்னது அந்த எல்லா வகையான சொல் எல்லாம் என்ன துணியாக இருந்தாலும் சரி என்ன பாஷையாக இருந்தாலும் சரி அந்த பாஷையுடைய பொருளானது இவங்களுக்கு புரியும் அந்த பாஷையில் சொல்லப்பட்ட தாற்பயமானது இவங்க புரிஞ்சுப்பாங்க சம்ஸ்கார சாட்சா பூர்வ ஜாதி ஜானம் சம்ஸ்கார சாட்சா பூர்வ ஜாதி ஜானம் சம்ஸ்கார சாட்சாத் சம்ஸ்கார சாட்சாத் காராத்துல சம்ஸ்கார சாட்சாத் பூர்வ ஜாதி ஜானம்
சம்ஸ்காரத்தை சாட்சாத்காரணம் பண்றதுனால, சாட்சாத்காரம் பண்றதுனால பூர்வ ஜாதி ஞானமானது. சம்ஸ்காரம்னு சொல்லி சொன்னா என்ன பதிவு, என்ன பதிவு ரெண்டு வகைப்படுறது. திருப்பியும் அதுவும் பாஷையை பார்ப்போம். தயோ கலு அமி சம்ஸ்கார, இந்த சம்ஸ்காரமானது ரெண்டு வகைப்படுறது. எப்படிப்பட்டது? ஸ்மிருதி கிளேஷஹேதவஹ வாசனா ரூபாக, விவேகஹேதவஹ தர்ம அதர்ம ரூபாக. ஸ்மிருதி கிளேஷஹேதவ, ஸ்மிருதி சம்ஸ்காரமானதும் கிளேஷ கிளேஷத்து காரணமான சம்ஸ்காரமானதும் அப்படின்றது ஒரு வகை. ரெண்டாவது விபாக ஹேத்துவக, அந்த பக்குவத்தை அந்த பலனை கொடுக்கறதுக்கு, பலனை கொடுக்கறதுன்னா தர்மா தர்மமா இருக்கிற சம்ஸ்காரம், புண்ணிய பாவமா இருக்கிற சம்ஸ்காரம், புண்ணிய பாவங்கிற பலனை கொடுக்கறதா இருக்கிறது. அப்படி ரெண்டு வகையா சம்ஸ்காரமானது ஆறுது. தே பூர்வ பவாபி பூர்வ பவ அபிசம்ஸ்கிருதாக, பூர்வ பவ அபிசம்ஸ்கிருதாக. அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா, பூர்வ ஜென்மத்துல நாம அடைஞ்சது அபிசம்ஸ்கிருதாக அப்படின்னு சொல்லி சொன்னா ஈட்டியது அப்படின்னு பொருள், சம்பாதிச்சது அப்படின்னு பொருள். பரிணாம சேஷ்டா நிரோத சக்தி ஜீவன தர்மவது அபரிதிஷ்டா அபதிஷ்டாக சித்த தர்மாக. பரிணாம சேஷ்டா நிரோத சக்தி ஜீவன தர்ம அப்படின்னு சொல்லிட்டு அங்க முன்னாடி பார்த்த என்ன மாதிரியான தர்மங்கள்லாம் பார்த்தோமோ அப்படிப்பட்ட தர்மங்கள்லாம் உடையது. அது மாத்திரம் இல்ல, அபரிதிஷ்டமா இருக்கிறது, இதை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட சம்ஸ்காரமானத பார்க்க முடியாது, நம்ம பிரத்யட்சமா அறிய முடியாது. தேஷு சையம சாட்சா சம்ஸ்கார சாட்சாத் கிரியாயைகி சமர்த்தக, அந்த அதுல சையமம் பண்ணினோம்னா யார் சையமம் பண்ண முடியும்? சம்ஸ்காரத்தை சாட்சாத்காரம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உடையவங்க தான் அதுல சையமம் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு சம்ஸ்காரம் ஒன்று இருக்கிறது தெரியணும், அந்த சம்ஸ்காரம் இத்தனை ரெண்டு வகைன்னு தெரியணும், அந்த ரெண்டு வகையும் தெரிஞ்ச சம்ஸ்காரத்தை பிரிச்சு பார்க்க தெரியணும், அந்த பிரிச்சு பார்க்கக்கூடிய சம்ஸ்காரத்துல சாட்சாத்காரம் அதை புரிஞ்சுக்க தெரியணும். இத்தனை நிலை இருக்கு யோகத்தை தொடக்கத்துல இது செய்யக்கூடிய விஷயம் இல்லை, இந்த சாஸ்திரத்தை புரிஞ்சிட்டு பண்ண வேண்டிய விஷயம். ச நச்ச தேசகால நிமித்த அனுபவீகி வினா தேசம் அஸ்தி சாட்சாத்காரணம், சாட்சாத்காரம் பண்ண முடியாது. எப்படி? ஒரு தேசம், ஒரு காலம், ஒரு நிமித்தம் இல்லாம, இந்த அனுபவங்கள் இல்லாம நம்ம சாட்சாத்காரம் பண்ண முடியாது. ஒன்னு ஒரு ஒரு தேசத்துக்கும் ஒரு ஒரு காலத்துக்கும் ஒரு ஒரு சம்பந்தப்பட்டதான் இருக்கு. ஒரு நிமித்தத்தினால் தோன்றது ஸ்மிருதி, ஒரு நிமித்தத்தினால் தோன்றது ஒரு தேசத்துல தான் தோன்றும், அது அப்படிப்பட்டதான் இருக்கு. ததித்தம் சம்ஸ்கார சாட்சாத்காரணாத் பூர்வஜாதி ஞானம் உற்பத்தியதே யோகின. அப்படி இந்த சம்ஸ்காரத்துல சாட்சாத்காரம் பண்றதுனால, சம்ஸ்காரத்தை சாட்சாத்காரம் பண்றதுனால, சாட்சாத்காரம் அடையிறதுனால பூர்வ ஜாத்தியோட ஞானமானது போன கல்பத்துல போன சிருஷ்டியில போன பிறவியில என்ன மாதிரி எல்லாம் பிறவி அடைஞ்சோமோ அதெல்லாம் நமக்கு தெரியும். பரத்ராபி ஏவமேவ சம்ஸ்கார சாட்சாத்காரணாத் பரஜாதி சம்வேதனம், மற்ற இடத்துல இப்படித்தான் புரிஞ்சுக்கணும். பரஜாத்தியில சம்ஸ்காரம் பண்றதுனால பரஜாத்தியை பத்தி, மற்ற ஜாத்திகளை பத்தி, மற்ற பிறப்புகளை பத்தி நமக்கு ஞானமானது உண்டாகும். சரி, அத்தையிடம் ஆக்கியானம் சுழியதே. இங்க ஒரு கதை ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு, என்னது பாப்போம். கதை நாளைக்கு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.